friends, welcome to AJS channel. In this video, this is a prank video. I am going to prank GV. But I will tell you how to prank GV. If you look at this video, you will know this is a fun-filled video. So, let's go to the video. A few moments later. Hi friends, welcome to AJS channel. Inni kinte video idha pathi in paakringla. Enikku sathyama theriyadu. Anil enikku edho surprise kudukuren. Seekra ready aavu veliya pola. Actually inni Ganesha Chaturthi. So edho surprise thare ready aavu bayangara build up a irukku. Enna enakku on theriyilla. So andha surprise enna enna neengalo indha video paathu therinjikenga. Naanu bayangara excited a iruken. But adhukku munadi enakku or doubt irukku. எதுக்கு வீடியோ எடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு சோ நம்ம போய் அனிலிய கேட்டு தெரிஞ்சுக்குவோம் எதுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்க சொல்லுந்து அப்படின்னு சொல்லி எதுக்கு பேபி என்ன வீடியோ எடுக்க சொன்னே நீ வீடியோவா வெரி சிம்பிள் ப்ரூஃப் காக என்ன ப்ரூஃப் ஆமா நான் எதுவும் பண்றது இல்ல எதுவும் வாங்கி தரது இல்லன்னு சொல்லுவியா அதுக்காக வீடியோ ரெக்கார்டிங் மூலமா பதிவு பண்றியா ஆமா ஆமா உலக தெரியணும் இல்லையா அதனால ஓகே சோ எனக்கும் இந்த சர்ப்ரைஸ் பத்தி எந்த ஐடியாவும் இல்ல நானும் வந்து உங்கள மாதிரி தான் தெரிஞ்சுக்க போறேன் நீங்களும் இந்த பிரெயின் வச்சு அனில் என்ன சர்ப்ரைஸ் பிளான் ரொம்ப ஆட்டா தெரியல ஓகேயா தான் இருக்கும் நான் முன்னாடியே வந்து டிஸ்க்ளைமர் போட்டுறேன் என்ன இருந்தாலும் தப்பே இல்ல மொக்கானாலும் பரவாயில்ல ஓகே அனில நம்ம டிஸ்என்கரேஜ் பண்ணவானா அப்படி பண்ணி அதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது அது ஹா வாங்கி தர கிஃப்ட் வாங்கி தர மாட்டே அப்படினு பிளான் சேஞ்ச் பண்ணிட்டேனா கஷ்டமா போயிடும் சோ எதுவுமே பேசாத நம்ம சர்ப்ரைஸ்க்கு ரெடி ஆயிடுவோம் அனில் கூட டிராவல் பண்ணி என்ன சர்ப்ரைஸ்னு பாத்துடுவோம் ஓகேவா ஓகே ஓகே நான் ரெடி ஆயிட்டு மட மடன் கீழ போய் வண்டி எடுத்துன கிளம்பலாம் இப்போ பாத்தீங்கன்னா நானும் அனிலும் ரெடி ஆயாச்சு ஃபுல் மாஸ்க் எல்லாம் போட்டுன்னு கிளம்ப போறோம் சோ நாங்க என்ன நடக்குதுன்னு இது நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அனில் சர்ப்ரைஸ் எப்படி இருக்கும் ஓகேவா சோ கிளம்பி ஸ்டார்ட் பண்ணி போலாம் அனில் மடமடன்னு கிளம்புறாரு என்ன பிளானிங்னே எனக்கு தெரியலையே லிஃப்ட் வேலை செய்யலையா ஓகே நடுங்கள் பார்க்கிங் லாட் கிட்ட வந்தாச்சு அனில் ஏதோ மறந்து மேலே வச்சுட்டேன்னு சொல்லி எடுத்துன்னு வர போயிருக்காரு என்னன்னு தெரியல ஸோ அனில் அதை எடுத்துகிட்டு வந்தோடனே நாம் கிளம்ப வேண்டியது தான் இதோ இந்த பிளாக்கியில் தான் போக போகிறோம் இப்போது அனில் என்ன மறந்து வச்சாருன்னு சத்தியமாக தெரியல எடுத்துகிட்டு வந்தோடனே தான் கேட்கணும் என்ன அது அப்படின்னு சொல்லி ஸோ அனில் வந்துட்டு இருக்காரு ஓ வாட்ச் போட மறந்துட்டேன்னு போயிருக்காரு என்ன ஒரு இது வாட்ச் போட்டாச்சா ஓகே எங்களோட வைத்தி ஓ பாருங்க அப்புறம் இது எங்களோட லக்கி எல்பிஆர்சி சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க இப்போ அனில பார்த்தீங்கன்னா என்னை எங்கே கூப்பிட்டு வந்திருக்காருன்னா அப்படியே கேமரா வந்து திருப்பி காட்டு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் ஏன்னா இது ஒரு நகை கடை Okay, Jimmy. Hi, hello friends. எங்க நாங்க நடுவுல காணாம போயிட்டோம்னு பாக்குறீங்க. அந்த கடையிலயும் அது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. ஒரு நிமிஷம் இந்த ஏசி ஆஃப் பண்ணிரு. போ சவுண்ட் போறேன். ஓகே. எந்த நக கடையிலயும் இந்த வீடியோ எடுக்க விடல. அப்படியே பெருசா எடுத்திருந்தாலும் ஒன்றும் ஆயிருக்க போறது இல்லை ஏன்னா அனில் என்ன என்டையர் டே சர்ப்ரைஸ் பண்றேன் சர்ப்ரைஸ் பண்றேன்ற ஹைல வச்சிருந்தாரு ஆமா ஃபர்ஸ்ட் ஒரு நகை கடைக்கு போனோம் அங்க போயிட்டு இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல நானே ஒரு டிசைன் அந்த நகை கடையில இனிஷியலா வீடியோ எடுக்க பார்த்தோம் ஆனா அங்க அந்த வீடியோ நாட் அடாப்டன்ட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஓகே எல்லாமே பார்த்துட்டு சரி ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நானே ஒரு இயரிங்ஸ் அழகான இயரிங்ஸ் எடுத்தேன் அப்புறம் அனில் என்ன சொன்னார்னா இல்ல அது நல்லா இருக்கும் சரி நானும் நினைச்சேன் ஓகே பெஸ்ட்டா ஏதோ வாங்கி தரணும்னு பிளான் பண்றாரோ ஏதோன்னு சொல்லிட்டு நானும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கத்துல இருந்து நாங்க ஃபீனிக்ஸ் மால்னு இருக்கு பெங்களூர்ல ஃபீனிக்ஸ் மால்னு இருக்கு அங்க போனா எல்லா ஜுவல்லரி கடைங்களும் ஒரே இடத்துல வரும் ஜுவல்லர்ஸ் கல்யாண் மலபார் அப்புறம் இன்னியது ஜாயாலுகாஸ் கல்யாண் அப்புறம்
ஃபர்ஸ்ட் இயரிங்ஸ் பாரு, அதுக்கப்புறம் இல்லை ரிங்ஸ் நல்லா இருக்கு, ரிங்ஸ் பாரு, என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியலையே. அப்புறம் ப்ளூ ஸ்டோனா அங்க போகணும், தனிஷ்க்கு வந்துட்டு டைமண்ட், நான் டைமண்டாவா இன்னைக்கு எனக்கு லாட்ரி அடிச்சிருச்சுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாயிட்டோம், டோனட்ஸ் போய் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டோன் போனோம், ப்ளூ ஸ்டோன்ல பார்த்தோம் அங்கேயும் அனில் டிசைன். நான் என்ன நடக்குது, டிசைன் சரியில்லை, டிசைன் சரியில்லை, கம்பலாவது வாங்கி தருவீங்களா அப்படின்னு பார்த்தனே இருந்து. அப்புறமா கீழே இட்டுட்டு வந்துட்டு சரிவா பசிக்குதுன்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நகையை பத்தி எதுவும் பேசவே இல்லை, திருப்பியும் கூப்பிட்டுன்னு வந்துட்டாரு. இதுதான் அனிலோட சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸ்க்கு நான் அனில என்ன பண்ணும்னு எனக்கு சத்தியமா தெரியல. செம்ம கோவம், நீ எதுவும் செய்ய தேவையில்லை, நான் தான் செஞ்சேன் இந்த வாட்டி. செம்ம கோவம் வந்துச்சு. ஆனா எனக்கு நானு பட்டர் நானு அதுக்கப்புறம் பட்டர் சிக்கன் அது இது டெசர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால சாப்பாடு விஷயம் கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். ஆமா, ஆனா நீ ரொம்ப மோசம் பண்ணிட்டு. கணேஷ சதுர்த்தி அதுவுமா ரோடு ரோடா சுத்தணும், கடை கடையா. என்ன பண்றது, ரோடு ரோட சுத்தினாலும் கணேஷாவை பார்க்க முடியல. ஆமா, இந்த வாட்டி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அவ்வளவா கணேஷா ஜில்லியா இல்ல நாங்க ஒரே மால்குள்ள சுத்துனாலும் அவ்வளவா தெரியலையா. ஆனா நிறைய ஏரியா ஏரியால தாண்டி தாண்டி போனாலும் எங்க இருக்கு கணேஷா பார்க்கல. கரெக்ட், சர்ப்ரைஸ்னு சொல்லி நைட்டுன்னு போய் ஃபுல் டே போச்சு, ஃபுல் டே டேமேஜ். நான் லாஸ்ட் டைம் சாப்பாடு என்ஜாய் பண்ணியா? சாப்பாடு நல்லா இருந்துச்சு, பட் நான் எவ்வளோ டிசைன்ஸ் நான் எடுத்து வாவ் இந்த ரிங்கு சூப்பராக இருக்குண்ணா, இல்லை ஜிவி இதோட பெட்டராக பார்ப்போம், வாவ் இது நல்லா இருக்கு, இல்லை ஜிவி இதோட பெட்டராக பார்ப்போம். ஐயோ எல்லா கடையிலையும் விண்டோ ஷாப்பிங், இதோ அதை போயிட்டு வந்துடுறோம், பக்கத்து கடையை பார்த்துட்டு வந்துடுறோம், இருங்க இருங்க வச்சுருங்க வந்துடுறோம். தமாஷா என்னன்னா, அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே இது நல்லா இருக்குது, இங்கே சைடில் வச்சுக்கோங்க, நம்ம வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணி வெளியே உள்ளே வருவோம்னு சொல்லிட்டு அப்படியே கேட்பேன். ஐயோ, ஆனா சத்தியமா இந்த மாதிரி நான் எல்லா நகைக்கடையிலையும் இப்ப லிட்டரலா எங்கெங்க நகைக்கடை இங்க ஃபீனிக்ஸ் மால்ல இருக்குதுன்னு எனக்கு தெரியும், எல்லாரையும் நைட்டுன்னு போய் காட்ட முடியும். அப்படி எல்லா நகைக்கடையிலையும் அது என்ன ப்ளூ ஸ்டோன் எல்லாம், இன்னொன்னு ஏதோ கிருஷ்ணா ரெட்டி நகைக்கடைன்னு எல்லா இடத்துக்கும் போய் விண்டோ ஷாப்பிங். கிருஷ்ணா ரெட்டி அப்புறம் அங்க பேர்ல்ஸ் பார்க்க போனோம், பாருங்க போனோம், செப்பல் பார்க்க போனோம், ஒன்னும் வாங்கல, கை வீசி வந்துட்டோம். ஆமா, ஒரு நாள் போட்ஸ் ரொம்ப மோசமான பையப்புள்ள இந்த பையப்புள்ள. இன்னொரு வாட்டி ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்னால் நம்பவே மாட்டேன் இல்லையா? இதே பேச்சு, ஏன்னா இதே பேச்சு வாயிலே குத்திடுவேன். ஓகே ஜிவி, ஸோ எப்படி இருந்துச்சு இந்த பிராங்க்? இது பிராங்கா? யாராவது வெளியிட்டு போயிட்டு இப்படி என் ஃபுல் டே ஃபுல் டே நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் ஒன் ஓ கிளாக் வீடு விட்டேன். இப்போ டைம் என்ன, 9 மணி ஆகுதுங்க, வெறும் வேடிக்கை பார்க்க வச்சு வேடிக்கை பார்க்க வச்சு வேடிக்கை பார்க்க வச்சு இட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கு. நான் நடந்து வேடிக்கை பார்த்தது, அப்புறமா இருங்க இருங்க வந்துட்டோம் வந்துட்டோம் வச்சிருங்களேன் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறது. இதேதான் ஃபுல் டே பண்ணும். அது ஃபர்ஸ்ட் போன நகை கடையில வந்து பார்கெயின் எல்லாம் பண்ணிட்டோம், என்னடா இன்னும் கைக்கு வந்துருச்சு, கொடுங்க கொடுங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு வந்துட்டோம். நான் ஏதாவது எடுத்து போட்டுட்டு பேக்ல வந்துட்டு இருக்கணுமா இருந்துச்சு. அவ்வளவுதான், இன்னொரு பேர் வரும், ஜீவிதான் வராது, பீரியடின்னு வரும். இல்ல இல்ல, அப்படி எடுத்து போட்டுங்க, அனில பே பண்ண சொல்லிட்டு அப்புறம் நான் என் பேக்ல எடுத்து போட்டேன். அதான் உஷாராயிட்டேன் இல்லையா? நான் சொல்ல, நான் இன்ட்ரோலயே சொன்னேன், இந்த புள்ள ஏதோ மொக்கியாதான் பண்ண போகுதுன்னு. அதே மாதிரி நடந்துச்சு, கரெக்டா நடந்துச்சு, எந்த டிஃபரன்ஸும். மெயின் இன்டென்ஷன் வந்து உன்னை அலைய வைக்கணும், ஒண்ணு அழிஞ்சிட்டேன், எதுவும் வாங்கி கொடுக்காது, இன்னொன்னு கரெக்ட் வாங்கி கொடுக்கல, ஆனா காம்ப்ரமைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து அது முடிச்சிட்டேன். கூட வாங்கி தரல, பாட்டா ஷோரூம்ல ஒரே ஒரு ஜோதை செப்பல் கேட்டேன். விடுங்க, நீ என்ன பண்ணுறது, இது ஒரு ஓகே, என்னால் திட்டவும் முடியல, எதுவும் பண்ண முடியல, பிகாஸ் லாஸ்ட்ல அமேசிங் டின்னர் சாப்பிட்டோம், பெஸ்ட் டின்னர் சாப்பிட்டோம், அதனால போனா போட்டு மனசு விடுறேன். ஓகே சரி காய்ஸ், உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு புது கான்செப்டோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் அது வரைக்கும் பை பை சொல்றதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறக்காதீங்க. உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு புது கான்செப்டோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் ஜீவிதா, பை ஃப்ரம் அனில், பை.